உலகெங்கிலும் இருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதன நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கு. இதனால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வசனம் ஏசியா 25 அதிகாரத்தில் முதல் வசனம், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அவரை துதிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் தேவன் உங்களை குறித்த ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அந்த தீர்மானம் என்ன தீர்மானம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய உயர்வுக்கு காரணம், இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கான காரணம் என்ன? அது எங்கிருந்து வந்தது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த தேவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்போ தேவன் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் தன்னுடைய காலத்திட்டத்தில் எழுதியிருக்கிறார். ஆமாம், அவர் எழுதி வைத்திருக்கபடினாலே அவைகள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் சரியாய் செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, அப்போ இந்த நிலைமைக்காக நீங்கள் கர்த்தரை துதிக்கணுமா இல்லையா? நிச்சயமாக துதிக்கணும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, அவரை துதிப்பேன். அப்போ நீங்களும் துதிக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை குழப்பத்தின் மத்தியில் இருக்குமானால், பயத்தின் மத்தியில் இருக்குமானால், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு சீக்கிரத்திலே அந்த லாபமானது உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், ஒரு தகப்பன் தான் இறந்து போகிறதுக்கு முன்பாகவே தன்னுடைய மகன் மேல் எல்லா சொத்தையும் எழுதி அதை உயிலாக மறைத்து வைக்கிறார். அந்த மகன் எந்த அளவுக்கு உண்மையாய் நடந்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு மகன் மேலே அந்த தகப்பனுக்கு பிரியம் அதிகமாக அதிகமாக அந்த மகனுக்கு எல்லாவற்றிலேயும் பங்கை விட்டு வைக்கிறார். ஒருவேளை இளச்சியான மகனாக இருப்பானால், தகப்பனுக்கு கௌரவம் கொடுக்காத மகனாக இருப்பானால், அவர் தன்னுடைய சொத்தை யாரோ ஒருவர் பேரில் அல்லது அனாதைகள் பேரில் எங்கேயாவது அவர் எழுதிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கு நம்முடைய தேவன் அப்படியே, நீங்கள் எந்த அளவுக்கு அவரிடத்துல உத்தமமாய் உண்மையாய் நடந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதுதான் சத்தியம். ஸோ இந்த வசனத்தை விசுவாசியுங்க, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.